இன்னைக்கு நம்மளுக்காக ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுக்காக உண்டு பண்ணினால் இதில் மகிழ்ந்து சந்தோஷமா ஆண்டவரை நாம் துதிப்போம். ஆமென். ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை நாம் உயர்த்தி நம்மளை தெரிந்து சில பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஆமென். தேவ தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தரல பாடலை நாம் சேர்ந்து நம் ஆண்டவரை மேம்படுத்தி நாம் பாடுவோம். சபையில் தேவன் எழுந்தரணும் போதே நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். விசுவாசித்தவர்களாய் நம் சேர்ந்து ஆண்டவரை மேம்படுத்தி நாம் பாடுவோம். செலுத்தி போற்றிடுவோம் ஒரு
ஹalleluya சபையில் உம்மை துதித்திடுவோம் சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம் ஆமென் ஹalleluya ஆண்டவரே நாம் சபையிலே துதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய துதிகளிலே இறங்கி வருகிறார் நமக்கு சகாயம் பண்ணுகிறார் ஆமென் ஹalleluya இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படும் ஜெபத்திற்கு என்னுடைய கண்கள் திறந்தவைகளாக என்னுடைய செவிகள் கேட்கிறவர்களாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் glory ஹalleluya நிச்சயமாக ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் பார்க்கிறார் இன்னொரு பாடலை நாம் சேர்ந்து நாம் பாடுவோம் அம்மா நாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா இந்த காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே இந்த பாடலை நாம் சேர்ந்து ஆண்டவரை மேம்படுத்தி நாம் பாடுவோம் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார் ஆமென் ஹalleluya ஆண்டவர் நல்லவர் ஆமென் ஹalleluya நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி சந்தோஷமாய் தெரிந்த சில பாடலை நாம் பாடி இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை நம் ஆராதிப்போம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்து பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் இந்த பாடலை நம் சேர்ந்து நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம் இந்த பாடல் வேலையை நாம் எழுமின்று இந்த பாடலை நாம் பாடுவோம் ஆமென்
வெளிச்சம் நீரே, இக்கட்ட துணை நீரே, என் இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 கொண்டாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். சுய நீக்குமாறு துவரே, என் துதிக்கு பாத்திரரே. சுய நீக்குமாறு துவரே, என் துதிக்கு பாத்திரரே. நீதானையா என் பிரியமு நீதானையா, பெலனெல்லாம் நீதானையா என் பிரியமு நீதானையா. நன்றி 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 கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். சிலுவையினா என் சாவங்களுடைய ததையா, கல்வாரி சிலுவையினா அபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, அபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். என்னை நீதி ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ரட்சணிய கண்மலையே, எல்லா தேவகத்தும் என்று மகாராஜனே. நீங்க நல்லவர், சர்வவல்லவர், நீங்க நல்லவர், சர்வவல்லவர், நீங்க நல்லவர், சர்வவ
எப்போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிறார். நாம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிறா, ஒரு நாளும் விலகிறா, ஒரு நாளும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இன்பமும் நீரே, இந்த நேரத்தில் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாயும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாயும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாத நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். கர்த்தர் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பு, அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீது சொன்னது போல, எந்த சூழ்நிலையும் கர்த்தரை பாடி துதிக்கும் பொழுது கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றி அற்புதமாய் நடத்த நம்மளை போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவாதி தேவனை மகிமைப்படுத்தி நாம் இன்னொரு பாடலை பாடுவோம். நான் பாடும்போது என் உதடு அக்களித்து அகமகிழும், அவர் மீட்டு கொண்ட ஆத்துமா கர்த்தரை பாடி ஸ்தோத்தரிக்கும் என்ற பாடல். நம் கரங்களை தட்டி சேர்ந்து மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர்.
வயது ஆனாலும்
நம்பிக்கையோடு துதிப்பே, நாள்தோறு உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நீ பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். பாடும்போது என் உதடு அக்களித்து அகமகிழும், நீ மீட்டு கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரம் சொல்வான். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும் என்னாவு நிறைந்து இருப்பதாக. உம் துதியால் என்னாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே, நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. அக்களித்து அகமகிழும், நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீ நீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும், நீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும், நீ நீட்டு கொண்ட என் ஆன்மா அகமகிழும். நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு துதிப்பே, நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. மட்டுமாய் காத்து நடத்தின ஆண்டவர் தொடர்ந்து நம்மை காத்து நடத்தி அவர் வல்லவராகவே இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் படிப்போம். எபேசியருக்கு எழுதிய நிருபம் முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனம். எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவர் கிறிஸ்துவுக்குள், பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லா ஆசீர்வாதங்களையும் கருத்து நம்ம கொடுத்துருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் முக்கியமாக தான் தேவை நமக்கு. அல்லேலூயா. ஆவிக்குரிய பிரகாரமாக நம்ம வளர்ந்தோம்னா சரீர பிரகாரமாக பொருளாதார ரீதியில் நல்லா வளர்ந்துருவோம். ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன், விரும்புகிறேன் என்று சொல்கிறார். ஆகவே ஆண்டவர் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம ஆசீர்வதிச்சிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இருப்பது தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர் சகல ஆசீர்வாதங்களினாலும், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். அடுத்ததாக எபேசியர் 1:4. எபேசியர் 1:4 படிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே
கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள்ளே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் பிறந்த உடனே தெரிந்து கொள்ளலை, உலக தோற்றத்துக்கு முன்னே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். ஆமேன். ஆமாம், கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தெரிந்து கொண்டதற்கு அவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டார். அவர் சொல்கிறார் யோவான் 15:16 யோவான் 15:16 ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆகவே ஆண்டவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் தான் உங்களுக்கு இங்கே கொண்டாந்துருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதுக்காக தெரிந்து கொண்டேன்? எதுக்காக தெரிந்து கொண்டேன்? நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டது அவருக்காக, கனி கொடுப்பதற்காக. நீங்கள் போய் கனி கொடுப்பதற்காகவும் உங்கள் கனி நிலைத்திருப்பதற்காகவும் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அல்லது ஏற்படுத்தினேன் என்று சொல்கிறார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார். எதுக்காக தெரிந்து கொண்டார்? கனி கொடுக்கணும், அந்த கனி நிலைத்திருக்கணும். அதே அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார் என்று சொல்லி. ஆகவே அதிகமான கனிகளை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து நாம் பிதாவை மகிமைப்படுத்துவளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுக்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த நோக்கத்தை அறிந்தவர்களாக ஆண்டவருக்கென்று நல்ல கனிகளை கொடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்ததாக 2 கொரிந்தியர் 5:17 2 கொரிந்தியர் 5:17 படிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள்ள, எந்த ஒரு நபர் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு புது சிருஷ்டியாய், பழையவைகள் ஒழிந்து போய் ஒரு புதிய ஒரு சிருஷ்டியாய், ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்க கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். பழையவைகள் எல்லாம் இல்லை, ஒரு புது சிருஷ்டியாய், ஆண்டவருடைய பிள்ளையாய், ஆண்டவருக்காக வாழும்படி கர்த்தர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது 3:27 3:27 படிங்க. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். ஆமா, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்கள் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லி ஞானஸ்தானம் பெறாமல் யாரும் இருக்கக்கூடாது. ஆகவே கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவங்க ஞானஸ்தானம் பெறணும். ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்தானம் பெறணும், அது அடுத்த படி. ஆகவே இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமல் நீங்கள் இருப்பீங்கன்னா அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படையணும். நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்க ஆயத்தமாக இருந்தீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பாஸ்டர் ஐசக்கிட்ட சொல்லுங்கள், பியூலா கிட்ட சொல்லுங்கள், எங்கிட்ட சொல்லுங்கள், அதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்கிறோம். ஆகவே ஞானஸ்தானம் நீங்கள் எடுக்கணும். ஞானஸ்தானம் எடுத்தால் தான் கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பந்தி ரொம்ப முக்கியம். ஆகவே கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்றதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும் கிறிஸ்துவுக்குள்ளே. ஆமென். நீங்கள் என்ன பண்ணணும்? ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெற்றவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டோம். ஞானஸ்தானம் பெற்றவர்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஜீவிக்கிறார்கள். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அடுத்தது 2:13 2:13 படிங்க. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்னே தூரமாக இருந்தீங்க, இப்பொழுதோ கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால சமீபமான. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்
நம்மளை கழுவி சுத்திகரித்து ஆண்டவருக்கு சமீபமாக கொண்டு வருது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். ஆகவே நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து நம்ம ஆண்டவரண்டை கிட்ட தூரமாக இருந்த நம்மளை கிட்ட கொண்டு வந்தது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவின் முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானோம். இன்னும் ஆண்டவரோட நெருங்கி வாழ வேண்டும் என்பதுதான் நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கொலோசியர் 1:28 படிங்க. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். ஆமென். எங்களோட நோக்கம் என்ன? எல்லா மனுஷரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படி வரணும்? தேறினவர்களா இருக்கணும். ஆமென். எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து இந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி இந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். கிறிஸ்துக்குள்ள தேறி வரணும். ஆமென். கிறிஸ்துக்குள்ள நம்ம வளரணும். அடுத்தடுத்த காரியங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்து முன்னேறி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கிறிஸ்துக்குள்ள தேறினவனாக நம்மளை நிறுத்துறதுக்காக கர்த்தர் நமக்கு ஆலோசனைகளையும் உபதேசங்களையும் நமக்கு கொடுக்கிறார். சபையில் நமக்கு கொடுக்கிறார். நம்ம படிக்கும்போது நம்ம கூட பேசுகிறார். ஆகவே எப்படியும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்முடைய நோக்கம் என்னென்னா கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம்? தேறினவர்களாக நிற்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது 2 கொரிந்தியர் 1:21 படிங்க. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்கு ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. ஆமா, உங்களோடு கூட எங்களையும். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள ஸ்திரப்படுத்தி, கிறிஸ்துவுக்குள்ள நாம் வளரணும், தேறினவர்களானோ, ஆனால் ஸ்திரமா இருக்கணும். அதாவது அலை காற்றினால் அசைகிற நாணலை போல இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? ஸ்திரமா இருக்கும். கிறிஸ்துவுக்குள்ள ஸ்திரமா இருக்கும். உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்ம அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அபிஷேகம் பண்ணி கர்த்தருக்குள்ள ஸ்திரமா முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தேவனே நம்மை அபிஷேகித்து நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே ஸ்திரப்படுத்தி முன்னேறுவதற்கு நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம், கொலோசியர் 2:10 படிங்க. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அவர் பரிபூர்ணர். அவர் பூரண சற்குணர். அல்லேலூயா. அவர் பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். நம்ம வளர்ந்துகிட்டே வரணும். அந்த பூரணத்துக்கு நேராக நாம் என்ன பண்ணோம்? வளர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னொரு வசனமும், 1 பேதுரு 5:10 படிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன்தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவர். ஆண்டவர் நம்மை அவருடைய நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார். எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளதான். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய மகிமைக்கு, நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை அழைத்தது ஒரு நோக்கம் இருக்குது.
அவருடைய நித்திய மகிமையை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு இந்த உலகத்தில் இருக்கும். பாடு அனுபவிக்கிற உங்களை என்ன பண்ணுவாராம், உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கிறிஸ்துவுக்குள்ள நம்ம நல்ல அவருடைய மகிமைக்கு நாம் மகிமையை சுதந்திரித்துக் கொள்வதற்காக, நித்திய மகிமையை சுதந்திரித்துக் கொள்வதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். இன்னொரு வசனமும் எபேசியர் 2:6-7 எபேசியர் 2:6-7 படிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஆமா, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்கார பண்ணினார். ஆமென், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவரோட எழுப்பினார். அதாவது நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவர் இருக்கிறார். ஆகவே அவரோட கூட உட்காரவும் செய்கிறார். அல்லேலூயா. எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருக்கும் பட்சத்தில் இவ்விதமான மேலான அனுபவங்களை அந்த கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு தருகிறவராயிருக்கிறார். இன்னொரு வசனத்தையும் படிப்போம். 1 Thessalonians 4:19 4:19 படிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன், நான் ஆராதிக்கிற என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே தான். கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவர் மகிமையில் குறைவையெல்லாம் நிறைவாக்குவார். ஆண்டவரை பின்பற்ற நீ ஒரு குறைவோடு வாழ வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள உன் குறைவையெல்லாம் அவர் நிறைவேற்றுவார், மகிமையில் நிறைவாக்குவார். ஆகவே அவரால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. உன் குறைகள் உனக்கு பெருசாக இருக்கலாம், ஆண்டவருக்கு அது ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. எல்லா குறைகளையும் ஆண்டவர் நிறைவாக்க அவர் வல்லவராகவே இருக்கிறார். ஆகவே அவர் மகிமை, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின், உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். எல்லாத்தையும் கர்த்தர் நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். 1 Thessalonians 4:16 1 Thessalonians 4:16 படிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆண்டவர் வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறத பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 அழகாக சொல்லுது. வெளிப்படுத்தல் 14:13 பாருங்க. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாருவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. ஆமா, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், அதாவது வெளிப்படுத்தல் 14:13 வெளிப்படுத்தல் 14:13 பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், அது என்ன சொல்லிச்சு, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருக்குள்ளே மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ கர்த்தருக்குள்ளே
மறிக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல கர்த்தருக்குள்ள பிறக்கணும். ஆமென். நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லார். மறுபடியும் பிறக்கணும். அதுக்கப்புறம் நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய் என்று சொன்னார். அப்போ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போது கர்த்தருக்குள் மறிக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல கர்த்தருக்குள்ள பிறக்கணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் கர்த்தருக்குள்ளே பிறக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். கர்த்தருக்குள் பிறந்து கர்த்தருக்குள் வாழணும். அல்லேலூயா. எவ்வளவு நாள் கர்த்தர் நம்மளை இந்த பூமியில் வாழ கொடுத்துருக்கிறாரோ அந்த நாட்களெல்லாம் என்ன பண்ணணும்? கர்த்தருக்குள்ளே வாழணும். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்குள்ளே வாழணும். அதுக்கப்புறம்தான் கர்த்தருக்குள்ளே மரிக்கணும். ஆகவே எல்லோரும் ஒரு நாள் மறிக்க தான் போகிறோம். அது கர்த்தர் நமக்கு குறித்திருக்கிற நாளில் தான். அதுக்கு முன்னாடி நம்ம அதை யோசிக்கவே தேவையில்லை. ஆனாலும் பரலோகத்திலிருந்து வந்த சத்தம் என்ன சொல்லுது? ஆமென். பின்பு பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது அப்படின்னு சொல்லி. அப்போ கர்த்தருக்குள்ள மரிக்கணும். அப்போ கர்த்தருக்குள்ள பிறக்கணும். கர்த்தருக்குள்ள வாழணும். கர்த்தருக்குள்ள மரிக்கணும். அவர்கள் அங்கே தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இழைப்பார்கள். பரலோகத்தில் தான் நமக்கு இழைப்பார்கள். அல்லேலூயா. இழைப்பார்வார்கள். அவருடைய கிரியைகள் அவர்களோட கூட. இப்போ நம்ம கூட வரப்போகிறது நம்முடைய கிரியைகள் தான். ஆமென். நாம் கர்த்தருக்காக செய்கிறது, நம்ம ஆண்டவருக்காக நாம் செய்கிற கிரியைகளை நம்ம நல்ல கிரியை கெட்ட கிரியை எல்லா கிரியும் நமக்கு வரும். அதுக்கான பலனை நாம் பெற வேண்டியிருக்கும். நியாய தீர்ப்பு நாளில் ஆண்டவருக்கு முன்பாடி நின்று நாம் செய்த ஒவ்வொரு கிரியை தான் நம்ம கூட நிற்கவும், வேறு ஒன்றும் நிற்க போகிறதில்லை. அப்போ நம்ம அதுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர்கிட்டருந்து நாம் பலனை பெறுவோம். நல்ல கிரியை அதற்கான பலன். ஒரு கலசம் தண்ணீர், இந்த சிறியரில் ஒருவருக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுத்தாலும் அதற்கான பலன் உண்டு என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் அவருடைய கணக்கில் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம கூட வரப்போகிறது நம்முடைய கிரியைகள். நம்முடைய கிரியைகளை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். நல்ல கிரியைகளுக்கு நல்ல பலன் கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்கும். ஆகவே நல்ல கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க நாம் நற்கிரியைகளில் பெருகுகளாக நாம் இருப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இப்போ இந்த வசனம் நம்ம பார்த்தோம்ல, 1 தெசலோனிக்கேயர் 4:16, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள்ள மரித்தோம். அதாவது ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதுக்குள்ளே மரணம் வந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. அதே நம்பிக்கையோடு நம்ம மரித்திருக்கிறபடினால் ஆண்டவர் வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க தான் என்ன பண்ணுவாங்க? முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டா. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அப்படி தானே? பின்பு அடுத்த வசனம் பாருங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். பின்புதான் உயிரோடு இருக்கிற நாம். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து ஆண்டவருக்குள்ளே கர்த்தருக்குள்ளே பிறந்து கர்த்தருக்குள்ளே வாழ்ந்து கர்த்தருக்குள்ளே மரித்தோம்னா கவலையே கிடையாது. அல்லேலூயா. அவள் கிறிஸ்து வரும்பொழுது முதலாவது எழுந்திருத்து என்றென்றுமாய் அவரோடு வாழும் அந்த பெரிய பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். 2 கொரிந்தியர் அடுத்ததாக 2 கொரிந்தியர் 2:14. 2 கொரிந்தியர் 2:14 படிங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களுக்கு வெற்றி தான். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ற உனக்கு எப்போதும் வெற்றி தான். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க. ஏன்னா யுத்தம் உன்னுடையதல்ல, கர்த்தருடையது.
நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிறத செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் யுத்தம் பண்ணீங்கன்னா கர்த்தர் பேசாமல் இருப்பார். நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. வெற்றி கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எப்போதும் என்னதான் வெற்றி தான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துக்குள்ளே நமக்கு ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் வைத்திருக்கு. ஆனால் யுத்தம் கர்த்தர் பண்ணுறதுக்கு இடம் கொடுங்க. இன்றைக்கு சமயங்களில் அதான் நம்மளால் முடியல, நம்மளால் சும்மா இருக்க முடியல. நம்ம உடனே எழும்பி எதையாவது பண்ண ஆரம்பித்தப்ப ஆண்டவர் பேசாமல் இருந்துடுறாரு. இல்லை, ஆண்டவரே நீங்கள் எனக்காக யுத்தம் பண்ணுங்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே எனக்கு வெற்றி. உனக்கு நிறைய போராட்டம் இருக்குது. ஆஃபீஸில் சிலர் நிறைய போராட்டங்களை சந்திக்கிறீங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் சில போராட்டங்களை சந்திக்கிறீங்க, குடும்பத்தில் சில போராட்டங்களை சந்திக்கிறீங்க, நீங்களே சண்டை போட பார்க்குறீங்க, நீங்களே அமைதியாக இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் செயல்பட பார்க்குறீங்க. அதனால் கர்த்தர் அமைதியாக இருக்கிறார். இப்போ கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு, உங்கள் சூழ்நிலையில் கொஞ்சம் அமைதியாக இருங்க, கர்த்தர் உங்களுக்காக கிரியேட் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வருவார். கிறிஸ்துவுக்குள்ளே எப்பொழுதும் உங்களுக்கு வெற்றி தான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடங்களிலேயும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதால். ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்வது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு அனுபவம். ஒன்று கொரிந்தியர், அதாவது ரோமர் 8:1. ரோமர் 8:1 படிங்க. ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆமா, கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தண்டனை கிடையாது. அல்லேலூயா. ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று ஆண்டவர் சொல்லு. ஆகவே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்கள் ஆவியின்படி தான் நடக்கணும், மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. ஆமென். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆகவே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிற நாமம் ஆவிக்கேற்றபடி நடக்க, ஏன்னா உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே நாம் அந்த கிறிஸ்துவுக்குள்ளே நம் ஆவியின்படி நடக்கிறாய் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது 1 கொரிந்தியர் 15:58. 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாக இருக்கார். நீங்கள் கர்த்தருக்குள்ளே படுற பிரயாசம் விருதாவாக இராது என்று அறிந்து நீங்கள் அதில் உறுதியாக இருங்க, அசையாமல் இருங்க. கர்த்தருடைய கிரியையில் என்ன பண்ணுங்கள், பெருகிறவர்களாக இருங்க. கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதான் நான் சொன்னேன், ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அது கர்த்தருடைய கணக்கில் இருக்கிறது. ஆகவே ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கான பலன் உண்டு. அது கிறிஸ்துவுக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து செயல்படுங்க, பிரயாசப்படுங்க. நம்ம கூட வரப்போகிறது நம்முடைய கிரியை தான் அப்படின்னு பார்த்தோம். நம்ம கிரியை தான் நம்ம கூட வரப்போகிறது. ஆகவே நல்ல கிரியைகளை நாம் கர்த்தருக்காக செய்து அந்த கிரியைகளுக்கான பலனை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து எப்பொழுதும் கர்த்தருடைய கிரியையில் பெருகவர்களாக இருப்பீர்களாக. ஆகவே கர்த்தருக்குள்ளே நல்ல பிரயாசப்படும். ஒரு சண்டே ஸ்கூல் எடுக்கிறது கர்த்தருக்குள்ளே படுகிற பிரயாசம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு சொந்த வீடு இருக்கிறவங்க வீட்டில் ஒரு சண்டே ஸ்கூல் நடக்கணும். நான் உங்களை சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு வர சொன்னேன், நீங்கள் வரலை.
அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்து உங்கள் வீட்டில் ஒரு சண்டே ஸ்கூல், உங்கள் வீடு ஆண்டவருடைய வேலைக்காக திறக்கப்படும், உங்கள் வீட்டில் ஆண்டவருடைய வேலை செய்யப்படும். ஆகவே நீங்கள் நல்லா ஜோ பண்ணி நீங்கள் ஒரு சண்டே ஸ்கூல் எடுக்க கிறிஸ்துவுக்காக ஒரு பிரயாசப்பட முற்படுங்க. நமக்கு அதாவது என்ன பண்ணும், நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாக போகாது, அதுக்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆகவே கர்த்தருடைய கிரியைகளை பெருகிறார், அந்த கிரியை தான் நமக்கு கூட வரப்போகும். அதனால் கர்த்தருடைய கிரியைகளை செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. மொத்தத்தில் கர்த்தர் நமக்கு சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளே வாழுங்கள். ஆமென். கிறிஸ்துவுக்கு வெளியில் நமக்கு பாதுகாப்பு இல்லை, கிறிஸ்துவுக்கு வெளியில் நமக்கு நிம்மதி இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளே வெற்றியாய் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து ஆண்டவர் பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். நல்ல கிறிஸ்துவுக்குள்ளே என்ன பண்ணுவோம், பிரயாசப்படுவோம். அந்த பிரயாசம் விருதாவாக போகாது, ஆண்டவருக்காக செயல்படுவோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபை நமக்கு தருவார். நம் ஏழ்மை நிற்போம், ஆண்டவருடைய கருத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து நல்ல பிரயாசப்படணும், கிறிஸ்துவுக்குள்ளே வாழணும், கிறிஸ்துக்குள்ளே பிறந்து ஆண்டவரே கிறிஸ்துக்குள்ளே வாழ்ந்து ஆண்டவரே கடைசியில் நான் கிறிஸ்துவுக்காக அவருடைய சமூகத்தில் வந்து சேரணும். ஆகவே என் வாழ்நாட்களில் கர்த்தர்னு வைத்திருக்கிற நாட்களில் கிறிஸ்துவுக்காக நான் பிரயாசப்படணும், கிறிஸ்துவுக்குள்ளே நான் தேறணும், கிறிஸ்துவுக்குள்ளே நான் ஸ்திரப்படணும். ஜெபமணுங்க, வாய் திறந்து ஜெபமணுங்க. ஹல்லேலூயா. கிருபத்தாரும் ஆண்டவரே, கிருபத்தாரும் ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ளே பலனடைந்து கிறிஸ்துவுக்குள்ளே முன்னேறுகளாக இருக்க கிருபத்தாரும் பலப்படுத்தும், பலப்படுத்தும், பலப்படுத்தும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே கிரியை செய்யட்டும் ஆண்டவரே, நல்ல கிரியைகளை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபத்தாரும். கிறிஸ்துவுக்குள்ளே கனி கொடுக்கட்டும், நல்ல கனிகளை கொடுத்து தேவனை மகிமைப்படுத்த கிருபத்தாரும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாக இருக்காது ஆண்டவரே. ஆகவே பிரயாசப்படட்டும், கர்த்தருக்காக செயல்படுகிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும், கர்த்தருக்காக செயல்படுகிறவர்களாய் மாற்றும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், கிருபையினால் மூடிக்கொள்ளும், அற்புதமாய் நடத்தும். கிறிஸ்துவுக்குள்ளே எழும்பி பிரகாசித்து கர்த்தருக்குள்ளே முன்னேறிச்சவர்களாக இருக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வனமா ஜபிக்கிறோம். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்தும். இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். திருவிருந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும், தொடர்ந்து நீரே நடத்தும், நீரே மகிமைப்படும், பெரிய காரியங்களை செய்தல். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.